வணக்கம். வீட் பிஸ்கட் எப்படி செய்யறதுங்கிறத நாம் இன்னைக்கு பார்ப்போம். கோதுமை மாவு ஒரு கப்பு, கடல மாவு கால் கப்பு, சுகர் 3 ஸ்பூன், நெய் வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்காம நெய்யிலேயே மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நாம மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து சின்ன உருண்டைகளா பண்ணிக்கலாம். இப்போ நாம இத வந்து ஸ்கொயர் ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாம கத்தி வச்சு மேல லைட்டா போடு போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லா மாவையும் நாம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண பிஸ்கட்டை வந்து இந்த ட்ரேவில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரை 10 நிமிஷம் முன்னதாகவே சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு 10-15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பிஸ்கட் வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்டியான வீட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.